வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி நேம் த்ராஷ். த்ராஷ்னா என்ன மீனிங்னு கேட்குறீங்களா? தமிழில் சொல்ல போனால் குப்பை. இது 2014 பிரேசில் நாட்டில் வெளியான ஒரு அருமையான படம். படத்தோட பேர் குப்பையாக இருந்தாலும் ரொம்ப த்ரில்லிங்காக அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நம்மளை பரபரப்பாகவே பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் படத்தில் ஒரு 14 வயசில் ஒரு பையன் இருப்பான், அவங்க கூட ஒரு 2 பசங்க இருப்பானுங்க. இவனுங்க 3 பேரை சுற்றி தான் படத்தோட கதையை நகரும். இந்த படத்தோட கருவி என்னன்னா, பிரேசில் நாட்டோட ஒரு அரசியல்வாதி பண்ணுற கரப்ஷனை பற்றி இந்த 3 பசங்களும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க. அது எப்படி அப்படிங்கறத படத்தோட ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப படத்தோட ஓபனிங்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சுடுகாட்டில் இருக்கிற தன்னோட 9 வயசு பொண்ணோட சமாதிக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி காட்டுறாங்க. படத்துல அவரோட பேரு ஜாஸ் ஆஞ்சலோ. என்னடா ஆரம்பத்திலே சமாதியை காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. படத்தோட முக்கியமான டேர்னிங் பாயிண்டே இந்த சமாதியை வச்சுதான் இருக்கு. உடனே ஜாஸ் ஆஞ்சலோட வீட்டை காட்டுறாங்க. அங்க அவரு அவசர அவசரமா அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப போலீஸ் கூட்டமா வந்து அவரோட வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு பர்சை மட்டும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா பின்பக்கம் இருக்கிற ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடுறாரு. போலீஸும் அவர் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாங்க. போலீஸ்காரங்க அவரோட கால ஷூட் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் நின்னு ஜாஸ் ஆஞ்சலோ யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. திடீர்னு அவர் கையில இருந்த பர்ஸ் ரோட்ல தூக்கி போட்டுடுறாரு. அப்போ அங்க போயிட்டு இருந்த ஒரு குப்பை லைட் போற ட்ரக்ல அந்த பர்ஸ் விழுந்துருது. அந்த போலீஸ்காரங்களும் அதை பாத்துறாங்க. பட் அவங்களால எதுவும் பண்ண முடியாம ஜாஸ் ஆஞ்சலோவை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த ட்ரக் பாத்தீங்கன்னா பர்ஸோட நேரா ஒரு பெரிய குப்பை கிடங்குக்குள்ள போகுது. இப்போ அந்த குப்பை கிடங்க பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் அங்கதான் இருக்கும் போல. அவ்வளவு குப்பை இருக்கு. அங்க ஸ்லம் ஏரியால இருக்கிற பசங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகாம குப்பை பொறுக்கிற வேலை செய்யறாங்க போல. அங்க போய் அந்த ட்ரக்ல இருக்கிற குப்பைய பர்சோட கொட்டறாங்க. அப்போ அந்த பர்ஸ் ஒரு 14 வயசு சின்ன பையன் எடுக்கறான். அவன்தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவனோட பேரு ரஃபேல். பர்ஸ் எடுத்து திறந்து பார்க்கறான். அதுல காசு இருக்கு. உடனே அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் பாக்க பாக்கறான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் இவனை பார்த்துட்டு வேலை செய்யாம எங்கடா போறான்னு கேக்குறான். அவனோட பேரு கார்டோ. அதுக்கப்புறம் ரஃபேல் அவனோட ஃப்ரெண்ட தனியா கூப்பிட்டு அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாம அந்த பர்ஸ் திறந்து காட்டி பர்ஸ்ல இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொடுத்து அனுப்பிட்டு பர்ஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாக்கறான். அதுல பார்த்தா ஜாஸ் ஏஞ்சலோட ஐடி கார்டு இருக்கு, ஒரு சாவி இருக்கு, ஒரு கேலண்டர் இருக்கு, ஒரு அனிமல்ஸ் போட்டோ இருக்கு, அப்புறம் கடைசியா ஒரு பொண்ணோட இருக்கு. இந்த பக்கம் ஜாஸ் ஏஞ்சலோவை போலீஸ் அவங்களோட கஸ்டடியில கூட்டிட்டு போய் பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு கேட்டு செம்மையா அடிச்சு விசாரிக்கிறாங்க. அவர் கடைசி வரைக்கும் வாயை திறக்காததால அவர் அடிச்சே சாவடிச்சிடுறானுங்க. இங்க அந்த ஸ்லம் ஏரியால ஒரு சர்ச் இருக்கு. அதுல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க பேரு ஆலிவியா. அவங்க அங்க இருக்கிற ஸ்கூல் போகாத பசங்களுக்கு ஃப்ரீயா பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம குட்டி ஹீரோ ரஃபேல் அந்த பர்ஸ கையில வச்சுக்கிட்டே அங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு கார்டோ கொடுத்த காசுல சாப்பிடுறதுக்கு சிக்கன் மட்டன் ஜாலியா வாங்கிட்டு வந்து அங்க இருக்கிற அவனோட ஆன்டி கிட்ட சமைக்க சொல்லி கொடுத்துட்டு ரஃபேல கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அழுக்கு தண்ணீர்ல நீச்சல் அடிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து பர்ச தேடி போலீஸ் அந்த பெரிய குப்பை கிடங்குக்குள்ள வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு போலீஸ் அந்த ஏரியாவை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கார்டோ அவரை பார்த்துட்டு, சார் இவ்வளவு போலீஸ் எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு போலீஸ்காரன், எங்களோட பர்ஸ் ஒன்னு காணாம போயிச்சுரா தம்பி, அதுல ஒரு கேஸோட முக்கியமான குழு இருக்கு, அதை கண்டுபிடிச்சு தந்தா காசு தரம்னு சொல்றாரு. இவனுங்க நாங்க அந்த பர்ச கண்டுபிடிச்சு தந்தா எங்களுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேக்குறான். அந்த போலீஸ்காரன் எதுவும் யோசிக்காம உடனே ஒரு $1,000 தரம்னு சொல்ல இவனுங்களுக்கு ஒரே ஷாக். என்னடா இது, ஒரு பர்சுக்கு இவ்வளவு காசு எதுக்கு தராங்கன்னு டவுட் வந்து அதுல ஏதோ பெரிய சமாச்சாரம் இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்துருது. சரி சார், நாளைக்கு நாங்க வந்து கண்டுபிடிச்சு தரோம்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நேரம் பார்த்து கார்டோட ஆன்டி, இதெல்லாம் வாங்க உங்களுக்கு எதிராக இவ்வளவு காசுன்னு கத்துறாங்க. உடனே போலீஸ்காருக்கு இவனுங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துருது. அவரும் கண்டுக்காத மாதிரி சைலண்டா போயிட்டாரு. அடுத்த சீன்ல இருந்துதான் இவனுங்களோட டிடெக்டிவ் வேலையை ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறானுங்க. அது என்னன்னா, ஒரு பர்சுக்கு போலீஸ்காரங்களே இவ்வளவு காசு தரும்போது இந்த பர்சோட ஓனர் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தா அவர் எவ்வளவு காசு தருவார்னு இவனுங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது. அதனால இப்போதைக்கு இந்த பர்ஸ் எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனுங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் தேடி அந்த பர்ஸ் எடுத்துட்டு போறானுங்க. அந்த இன்னொரு ஃப்ரெண்டோட ஸ்பெஷல் என்னன்னா, அவன் ஒரு சாக்கடை குழந்தை. சாக்கடை குழந்தைனா என்னன்னு கேக்குறீங்களா? அவனுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்கிறதால அவங்க கிட்ட ஜனங்க யாரும் அவ்வளவா பேச மாட்டாங்க. அதனால அவன் வளர்ந்ததே பாதாள சாக்கடைக்குள்ளதான். அவனுக்கு பாதாள சாக்கடைக்குள்ள தெரியாது, வழியே கிடையாது. அவனோட பேரு ராட்டோ. இவனுங்க ரெண்டு பேரும் அவனை மீட் பண்ணி இந்த பர்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, இதை சேஃப்டியா வச்சுக்க, போலீஸ் இதை தேடிக்கிட்டு இருக்காங்க, நாங்க அப்புறமா வந்து உங்ககிட்ட இருந்து இதை வாங்கிக்கிறோம்னு கொடுக்கறானுங்க. அவன் இவனுங்களை விட பெரிய கேடியா இருப்பான் போல. இந்த பர்ஸ் சேஃபா வச்சுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்னு கேக்குறான். என்னடா இவன் இப்படி கேக்குறான்னு இவனுக்கு யோசிச்சு பார்த்துட்டு, வேணும்னா உனக்கு ஒரு $50 தரும்னு சொல்றானுங்க. அதை வச்சு என்ன நாக்க விழிக்கிறதா? ஈக்குவல் ஷேர் தந்தா இதை பாத்துக்கிறேன், இல்லைனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல, அவ்வளவுலாம் உனக்கு தர முடியாது, நாங்களே இதை பாத்துக்கிறோம். அந்த பர்சை வாங்கிட்டு கிளம்புறானுங்க. அப்போ அந்த சாக்கடை பையன் ராட்டோ பர்ஸ்ல இருக்கிற சாவியை இவனுங்களுக்கே தெரியாம பேசிட்டு இருந்த கேப்ல திருடி இருக்கான் போல. அதை காட்டி, இந்த சாவியோட லாக்கர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், ஈக்குவல் ஷேர் தந்தீங்கன்னா அந்த இடத்த காட்டுறேன்னு சொல்றான். இவனுங்களுக்கு வேற வழி இல்லாம, சரி உனக்கும் ஈக்குவல் ஷேர் தரணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க கூட கிளம்பி போறானுங்க. ராட்டோ இவனுங்களை ரோடு வழியா கூட்டிட்டு போவான்னு பார்த்தா பாதாள சாக்கடை வழியாவே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்க போய் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய பப்ளிக் லாக்கர் இருக்கு, அதுல ஒரு லாக்கரோட சாவி தான் இதுன்னு சொல்லி காட்டுறான். அதே நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய போலீஸ் இருக்காங்க. அவங்கள டைவெர்ட் பண்றதுக்காக அவன் ஃப்ரெண்டு கார்டோ அங்க இருக்கிற ஒரு லேடியோட ஹேண்ட் பேக்கை பிடுங்கிக்கிட்டு ஓடுற மாதிரி டைவெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவனுங்க ரெண்டு பேரும் அந்த லாக்கரை ஓபன் பண்றானுங்க. அந்த சமயத்துல ஜாஸ் ஏஞ்சலோ லாக்கர் ஓபன் பண்ண சீனையும் இவனுங்க லாக்கரை ஓபன் பண்ற சீனையும் ஒரே நேரத்துல காட்டுறாங்க. லாக்கருக்குள்ள பார்த்தா காசு பணம் எதுவுமே கிடையாது, ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இவனுங்க மூணு பேரும் ட்ரெயின்ல தப்பிச்சு போயிடுறானுங்க.
ட்ரெயின்ல போகும்போதே அந்த லெட்டர் மேல இருக்கிற பேரை பாக்குறானுங்க. அதை பார்த்தா ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல இருக்கு, கூடவே ஜெயிலோட அட்ரஸ் போட்டிருக்கு. சரி, உள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஜோஸ் ஆஞ்சிலவும் அவரோட பொண்ணும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு. கூடவே ஏதோ நம்பர்ஸ் எல்லாம் எழுதுன மாதிரி ஒரு துண்டு சீட்டு இருக்கு. இதுக்காகவாடா இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு சொல்லிட்டு நேரா அவங்க ஏரியால இருக்கிற சர்ச்சுக்கு போறானுங்க. அங்க அந்த சர்ச் ஃபாதர் வெளியே நின்று சில பேரு கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுங்க அந்த கேப்ல உள்ள இருக்கிற கம்ப்யூட்டர்ல அந்த லெட்டர் மேல இருக்கிற பேரோட டீடைல்ஸ் பத்தி நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறானுங்க. அதுல பார்த்தா அந்த லெட்டர் மேல இருக்கிற பேருக்குரியவர் ஒரு லாயர்னும், அவர் ஏழை மக்களுக்காக அரசியல்வாதிங்க பண்ற கரப்ஷனை எதிர்த்து போராடினதால அவரை சதி பண்ணி சில பேர் ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இவனுங்களுக்கு தெரிய வருது. உடனே இவனுங்களுக்கு இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு தோன்றதால அந்த ஆர்டிகல பிரிண்ட் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதே நேரம் இங்க அந்த போலீஸ்காரங்க ஸ்லம் ஏரியாக்கு வந்து பர்ச தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு போலீஸ்கார் இங்க ரெண்டு பசங்க இருந்தானுங்களே அவங்க எங்கன்னு கேக்குறாரு. அவனுங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ்காருக்கு பர்ஸ் அவங்க கிட்டதான் இருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருது. இங்க ரஃபேலோட ஃப்ரெண்டு கார்டோ, நமக்கு எதுக்குறா தேவையில்லாத வேலை, இதுல ஏதோ பெரிய சமாச்சாரம் இருக்கும் போல, ஒழுங்கா இந்த பர்ச போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் கொடுக்கற காசை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரஃபேலுக்கு அதுல உடன்பாடு இல்லாம, பொறுமையாருடா, அந்த ஜெயில இருக்கிற லாயரை போய் பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. திடீர்னு போலீஸ்காரங்க ரஃபேல வலுக்கட்டாயமா கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. கார்டோ அதை பார்த்துட்டு உடனே சர்ச் ஃபாதர் கிட்ட ஓடி போய் சில போலீஸ்காரங்க ரஃபேல கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போறான். அங்க போய் ஃபாதர் விசாரிச்சு பாக்குறாரு. ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க மைனர் பசங்களை நாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரமாட்டோம்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரஃபேல கூட்டிகிட்டு போன போலீஸ்காரங்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பர்ஸ் உங்ககிட்டதான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், மரியாதையா பர்ஸ கொடுத்துருன்னு கேக்குறாங்க. அவன் வாயே திறக்க மாட்டான். உடனே போலீஸ்காரங்க அவன் மேல கை வைக்காம வித்தியாசமான முறையில பயங்கரமா டார்ச்சர் பண்றானுங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கை கால கட்டி போட்டுட்டு ஒரு கோணி பை எடுத்து மூஞ்சில மூடிட்டு காரோட பேக் சீட்ல உட்கார வச்சுட்டு ரேஷ் டிரைவிங் பண்றாங்க. அவன் பேலன்ஸ் இல்லாம இந்த பக்கம் அந்த பக்கம்னு போய் டம்மு டம்முன்னு இடிச்சுக்கிறான். மூஞ்செல்லாம் ஒரே ரத்தம். அப்ப கூட நம்ம ஹீரோ ரஃபேல் பர்ச பத்தி வாயே திறக்க மாட்டான். இந்த வாட்டி திரும்பவும் அவன கார் டிக்கில தூக்கி போட்டுக்கிட்டு அதே மாதிரி ரேஷ் டிரைவிங் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. ஆனாலும் அவன் பர்ச பத்தி வாயே திறக்க மாட்டான், அவ்வளவு கெத்தா நிக்கிறான். அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபாதர் ரஃபேல தேடி ஸ்டேஷன் உள்ள போய் ஒவ்வொரு செல்லா செக் பண்ணி பாக்குறாரு. போலீஸ்காரங்க அவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு போய் அந்த பையன் நேரத்துக்கு இறந்து போயிருப்பான்னு சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு அஞ்சலி செலுத்துறாரு. அதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா ரஃபேல எவ்வளவு டார்ச்சர் பண்ணி கேட்டாலும் பர்ச பத்தி சொல்லாததால அங்கிருந்து ஹெட் போலீஸ் இதுக்கு மேல எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், அதனால இவனை ஷூட் பண்ணிடுங்க, நான் சாண்டோஸ் கிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். சாண்டோஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கரப்ஷன் பண்ற ஒரு பெரிய அரசியல்வாதி போல, அவன் தான் இந்த படத்தோட வில்லனே. அந்த சாண்டோஸ் கரப்ஷன் பண்ணதுக்கான ஏதோ முக்கியமான ஆதாரம் அந்த பர்ஸ்ல தான் இருக்கும் போல, அவனுக்காக தான் இந்த பர்ஸ் அந்த போலீஸ்காரன் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கான் போல. அப்புறம் அந்த ஹெட் போலீஸ் போன உடனே இந்த போலீஸ்காரன் நல்லவர் போல, இவனுங்க பண்ற கரப்ஷனுக்கு நம்ம எதுக்கு பாவத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ரஃபேல உயிரோட விட்டுட்டு போயிடுறாரு. அப்படியே நம்ம ரஃபேல் ரோட்ல மழக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்த சீன்ல ரெண்டு விதமான போலீஸ்காரங்களை காட்டுறாங்க பாத்தீங்களா, ஒருத்தன் ரொம்ப கெட்டவனா இருக்கான், இன்னொருத்தர் சூழ்நிலைக்கு கெட்டவரா இருக்காரு பட் அவரோட மனசாட்சிக்கு நேர்மையா இருக்காரு. அடுத்த நாள் அந்த ஸ்லம் ஏரியா பசங்க ரஃபேல் ரோட்ல இருக்கிறத பார்த்துட்டு தூக்கிட்டு வந்து சர்ச் ஃபாதர் கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு, தம்பிகளா உங்களுக்கு எதுக்குறா இந்த தேவையில்லாத வேலை, அந்த பர்ஸ் உங்ககிட்ட இருந்தா கொடுத்துருங்க, நான் அதுக்கான காசு உங்களுக்கு வாங்கி தரேன், நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனுங்க சர்ச்சில் இருக்கும்போது ஒரு பிளான் போடுறானுங்க. அது என்னன்னா, அந்த லாயரை மீட் பண்ணா லெட்டர் பத்தினா ஏதாவது டீடைல்ஸ் தெரிய வரும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சமயம் பார்த்து சிஸ்டர் ஆலிவியா உள்ள வராங்க. அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறானுங்க. அது என்னன்னா, நாங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா எங்களுக்கு ஒரு லாயர் தேவை, ஆனா கார்டோட தாத்தா ஒரு லாயர் தான், அவரை மீட் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கு, அவர் இப்போ ஜெயில இருக்காரு, அதனால அவரை மீட் பண்ணா நாங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருவோம்னு அந்த சிஸ்டர் கிட்ட பாவமா சொல்றானுங்க. கார்டோட தாத்தா லாயராங்க, இதெல்லாம் நம்மளாலே நம்ப முடியல. சிஸ்டர் ரொம்ப ஏமாளி போல, அவனுங்க பாவமா பேசுறத பாத்துட்டு சிஸ்டரும் சரிடா நாளைக்கு உன்னை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய் உங்க தாத்தாவை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ரஃபேல் சொல்றான், போலீஸ்காரங்க என்ன அடிக்கும் போது சாண்டோஸ்னு ஒருத்தன் பேர் சொன்னானுங்கடா, அவன் சொல்லிதான் இவனுங்க என்ன தூக்கிட்டு போய் அடிச்சிருக்கானுங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டான்னு கேக்குறான். உடனே அந்த சாக்கடை பையன் ரெட்டோ, அவனை பத்தி எனக்கு தெரியும்டா, அவன் ஒரு குண்டு பண்ணி அரசியல்வாதியா இருக்கான், இப்ப ரொம்ப நாளா மேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவன் வீடு கூட பீச் அண்டதான்டா இருக்கு, நாளைக்கு வா உன்னை எதுக்கு அடிச்சானு போய் கேட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா அங்க எப்படி போறதுன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மறுநாள் அந்த சிஸ்டர் வந்து கார்டோக்கு புது டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா டிப் டாப்பா ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க. ஏன்னா லாயரோட பேரனாச்சே கெத்தா இருக்கணும் இல்லையா. அங்க போயிட்டு சிஸ்டர் ஜெயில இருக்கிற ரிசப்ஷன்ல லாயர் பேரை சொல்லி இவரை மீட் பண்ண வந்திருக்கோம்னு மனு கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த மனுவை பார்த்துட்டு இந்த லாயரை விசிட் பண்றதுக்கு இப்ப அனுமதி இல்ல, அதனால நீங்க லஞ்சம் கொடுத்தீங்கன்னா உள்ள அனுப்புறேன்னு சொல்றாங்க. இவங்களும் லஞ்சம் கொடுத்துட்டு உள்ள எப்படியோ போயிடுறாங்க. உள்ள போனா அந்த லாயரை கூட்டிகிட்டு வராங்க. அவரு ரொம்ப வயசானவரா இருக்காரு. அவர்கிட்ட உங்க பேர வந்திருக்கான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. எது எனக்கு பேரனா, யாரா அவன் சொல்லி அவரும் ஆர்வமா போய் பாக்குறாரு. நம்ம கார்டோ நின்னு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே சிஸ்டர் கார்டோ கிட்ட, டேய் உங்க தாத்தா வந்திருக்காருடா, என்னடா பேசாம நிக்கிற, போய் பேசுன்னு உட்கார வைக்கிறாங்க. அவர் இவனை பார்த்துட்டு, டேய் யார் நீ, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு அதட்டுறாரு. உடனே கார்டோ லாயர் கிட்ட, நான் உங்களுக்காக ஜோஸ் ஏஞ்சலோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். அந்த பேரை கேட்ட உடனே லாயரோட கண் கலங்கி என்ன மெசேஜ்னு கேக்குறாரு. உடனே அந்த லெட்டர்ல இருந்த விஷயத்த சொல்றான். அந்த சீன்ல ஜோஸ் ஏஞ்சலோவே அந்த விஷயத்த சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமா சின்ன வயசுல இருந்து நிறைய
நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. யாரையும் ஏமாத்தக்கூடாது, நேர்மையா இருக்கணும், நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்த்து போராடிட்டு இருந்த சாண்டோஸ் பண்ற கரப்ஷனை பத்தி நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கான ஒரு ஆதாரம் என்கிட்ட மாட்டிருக்கு. அதனால நீங்க கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க. உங்களுக்காகவும் என் பொண்ணுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். இந்த லெட்டர் உங்க கைக்கு வந்து சேரும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு கார்டோ அந்த லெட்டர்ல இருந்த விஷயத்தை சொல்ல அவர் ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டுறாரு. அப்புறம் அந்த லெட்டர்ல வேற ஏதாவது இருந்ததானு கேக்குறாரு. உடனே கார்டோ சொல்றான், அதுல ஒரு நம்பர் எழுதுன்னு துண்டிச்சிட்டோம், ஒரு போட்டோவும் இருந்ததுன்னு சொல்ல உடனே லாயர் ஜெயில் வார்டனை கூப்பிட்டு இவங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க, அதனால என்னோட பைபிள் எடுத்துட்டு வான்னு கேக்குறாரு. அதுக்கு வார்டன் வந்து இப்ப அந்த பைபிள் தர முடியாது, ஏன்னா விசிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வர சொல்லுங்க கொடுக்கறேன்னு சொல்றான். சரிப்பா கார்டோ, நாளைக்கு வந்து அந்த பைபிளை நீ வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அந்த பைபிளை பத்தின ஒரு விஷயத்த ரகசியமா சொல்றாரு. அது வந்து ஒரு ஐடென்டிக்கல் பைபிள். அதுல என்ன பிரமாதம்னா என்னோட பைபிள்லயும் ஜாஸ் ஏஞ்சலோட பைபிளையும் இருக்கிற சாப்டர், பேஜ், வர்சஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்க அந்த பைபிள் மூலமா தான் எங்களோட தகவலை பரிமாறிப்போம். அதுல தான் உங்களுக்கான குளூ இருக்கு. நீங்க அந்த துண்டு சீட்ல இருக்கிற கோட் நம்பரை யூஸ் பண்ணி அந்த குளூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. கார்டாவும் வெளியே கிளம்பி போறான். அப்ப அந்த ஜெயில் வார்டன் இவனை மிரட்டி, டே தம்பி, நாளைக்கு வரும்போது $1,000 எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பைபிள் உன் கைக்கு வந்து சேரும்னு சொல்லி அனுப்புறான். இந்த பக்கம் நம்ம ரஃபேலும் ராட்டாவும் சாண்டஸோட வீட்டுக்கு பஸ்ல ஜாலியா போயிட்டு இருக்கானுங்க. அங்க போயிட்டு வீட்டோட பின் பக்கம் உள்ள குதிக்கிறானுங்க. கரெக்டா அங்க இருந்த நாய் கிட்ட மாட்டிக்கிறானுங்க. அது குலைக்கிற சத்தம் கேட்ட உடனே வாட்ச்மேன் வந்து இவங்களை பார்த்துட்டு, டே யாரா நீங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஒண்ணு இல்லன்னா சும்மா தோட்டத்துல பழம் பறிக்க வந்தோம்னு சமாளிச்சிட்டானுங்க. தம்பி இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா, இதே நான் பார்த்ததால தப்பிச்சிங்க, சாண்டஸோட ஒய்ஃப் பாத்திருந்தானா பொலி போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாரு. அப்போ அங்க நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கிறத பாத்துட்டு என்னன்னா இவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருக்காங்கன்னு கேக்குறானுங்க. அதுக்கு வாட்ச்மேனும் எப்படா இந்த கேள்வியை கேட்பானுங்கன்னு இருந்திருப்பாரு போல. அந்த சின்ன பசங்களை உட்கார வச்சு பக்கம் பக்கமா நடந்த விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா எங்க பாஸ் இருக்காரு சாண்டோஸ், அவர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதிப்பா, அவர் ஊழல் பண்றதுல ஒன்னா நம்பர் கேடி, அவருக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர் தான் ஜாஸ் ஏஞ்சலோ. இந்த ஜாஸ் ஏஞ்சலோவை நம்பி எல்லா விஷயத்தையும் அவர் ஒப்படைப்பாரு. நம்ம சாண்டோஸ்க்கு ஒரு பழக்கம் இருக்கு, அது என்னன்னா எங்க எவ்வளவு பணம் கரப்ஷன் பண்ணோம் அப்படிங்கிற கணக்க ஒரு டைரியில கைப்பட எழுதி வைப்பாரு. ஏன்னா கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சா மாட்டி போன இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, ஊழல் பண்ண பணம் கொஞ்சம் வந்திருக்கு, அந்த பணத்தையும் அந்த டைரியையும் ஜாஸ் ஏஞ்சலோ கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் உள்ள லாக்கர்ல பத்திரமா வையு சொல்லிட்டு இவர் வெளியே எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஜாஸ் ஏஞ்சலோ பணத்தை வைக்கலாம்னு லாக்கரை ஓபன் பண்ணிருக்காரு. அந்த லாக்கர்ல பார்த்தா ஏகப்பட்ட கரப்ஷன் பணம் அதுல இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஜாஸ் ஏஞ்சலோக்கு மனசு கேட்கல, இவ்வளவு பணத்தை மக்களை ஏமாத்தி கரப்ஷன் பண்ணி வச்சிருக்கானே, இவன் எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காரு. உடனே வீட்டுல நல்லா ஓடிட்டு இருந்த ஃபிரிட்ஜை ரிப்பேர் ஆக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருந்திருக்காரு. அடுத்த நாள் ஹவுஸ் கீப்பர் வந்து பாத்துருக்காங்க, ஃபிரிட்ஜ்ல இருந்து மொத்த தண்ணியும் வெளியே வந்திருக்கு. சரி இதுக்கு மேல இந்த ஃபிரிட்ஜ் வேலை செய்யாத போல, இதை எடுத்துட்டு போய் குப்பையில போட்டுட்டு புது ஃபிரிட்ஜ் வாங்கிட்டு வந்து வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ ஜாஸ் ஏஞ்சலோ என்ன பண்ணிருக்காருன்னா லாக்கர்ல இருந்த மொத்த பணத்தையும் கூடவே அந்த டைரியையும் பேக் பண்ணி அந்த ஓட்ட ஃபிரிட்ஜ்ல போட்டு எடுத்துக்கிட்டு டாடா காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த டாடாவே எனக்கு தான்ப்பா அவர் காட்டிட்டு போனாரு, அதுல இருந்து தான் இந்த வீட்டுக்கு இவ்வளவு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, அதனால இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, அப்புறம் ஏன் வேலை போயிடும்னு அந்த சின்ன பசங்க கிட்ட மொத்தத்தையும் சொல்லிடுறாரு. இவனுங்களும் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் வந்து சிஸ்டரை மீட் பண்ணி எங்களுக்கு அந்த பைபிள் வாங்குறதுக்கு $1,000 கொடுங்கன்னு கேக்குறானுங்க. எதுக்குடா அந்த பைபிளை வாங்க போறீங்கன்னு சிஸ்டர் கேக்குறாங்க. அப்போதான் இவனுங்க சிஸ்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றானுங்க. அதாவது இவனுங்களுக்கு பர்ஸ் எப்படி கிடைச்சது, போலீஸ்காரனுங்க பர்ஸ் தேடுற விஷயம், பர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு மொத்த விஷயத்தையும் சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சிஸ்டர் உங்களுக்கு ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை, இதை போலீஸ்காரங்க கிட்டே கொடுத்துருங்கடான்னு சொல்றாங்க. இல்ல சிஸ்டர், போலீஸ்காரங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்களுக்கு நாங்க பண்றதான் சரின்னு படுதுன்னு சொல்றாங்க. உடனே சிஸ்டரும் மனசு மாதிரி என்னால பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனையோ அதை இந்த கேமரால சொல்லுங்க, நான் அதை ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்ல விட்டு உங்களுக்கு உதவி கிடைக்கிற மாதிரி செய்யறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஒவ்வொருத்தரும் அந்த பர்ஸ் கிடைச்சதுல இருந்து நடந்த மொத்த விஷயத்தையும் கேமரா முன்னாடி உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா போலீஸ் வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வரானுங்க. இவனுங்க மூணு பேரும் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறானுங்க. அந்த சிஸ்டர் ஆலவியாவை மட்டும் போலீஸ் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போயிடுறானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இருக்கிற குடிசைங்களை தீ வச்சிட்டு போயிடுறானுங்க. உடனே அந்த ஏரியால இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரே கலவரத்துல இருக்கானுங்க. இவனுங்க மூணு பேரும் அதை பார்த்துட்டு நம்மளாலதான்டா நம்ம ஏரியா ஜனங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அப்போ ரேட்டா என்ன சொல்றான்னா, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருங்க, நான் ஏரியாக்குள்ள போய் ஜனங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன்னு ஏரியாக்குள்ள போறான். சர்ச் ஃபாதர் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வீட்டு பக்கத்திலே அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு நேரா ஃபாதர் வீட்டுக்குள்ள போய் அவருக்கே தெரியாம வீட்டுல இருந்த ஒரு $1,000 எண்ணி எடுத்துக்கிட்டு அவங்களோட சோகமான ஃபீலிங்க ஒரு பேப்பர்ல டிராயிங் மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு போயிடுறான். ஃபாதரும் அந்த டிராயிங்க பார்த்துட்டு சோகமா நிக்கிறாரு. அடுத்தது ரஃபேலும் கார்டவும் ரேட்டோக்காக ஒரு பாலத்துக்கடியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேட்டோ எடுத்துட்டு போன $1,000 அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்தா கடவுள் என்ன மன்னிப்பாராடான்னு கேக்குறான். கடவுளுக்கே நம்ம பண்ற தண்டா பிடிக்கும்னு ரஃபேல் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம குட்டி ஹீரோ ரஃபேல் ஒரு பிளான் போடுறான். அது என்னன்னா இந்த $1,000 அந்த வார்டன் கிட்ட அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்தா அவன் நம்மள ஏமாத்துறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. சோ அதனால அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளான் போடலாம்னு அந்த பிளானை இப்ப சொல்றான். கார்டோ ஒன்னு மட்டும்தான் அந்த வார்டனுக்கு தெரியும், நாங்க ரெண்டு பேரும் யாருன்னு அவனுக்கு தெரியாது, அதனால நாங்க ஒரு சேஃப்டிக்காக வெளியே நிக்கிறோம், நீ மட்டும் உள்ள போய் அவன் கையில பைபிள் இருக்கான்னு பாரு, பார்த்துட்டு அந்த பைபிளை வாங்கி லாயரோட பைபிளான்னு
செக் பண்ணி பார்த்துட்டு காசை கொடு. அதுக்கப்புறம் பைபிளை வாங்கிட்டு வந்து தெரு முக்குல நிக்கிற நம்ம ராட்டோ கிட்ட யாருக்கும் தெரியாம பைபிளை கைமாத்தி கொடுத்துரு. இப்போ ராட்டோ நீ என்ன பண்றனா, அவன் உன்கிட்ட பைபிளை கொடுத்த உடனே மெதுவா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்து வந்து என்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் நம்ம மூணு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி நம்ம ரஃபேல் பிளான் போடுறோம். ஆனா அங்க நடக்கிற கதையே வேற. பைபிளை வாங்கிட்டு காசை கொடுறானா, முதல்ல காசை கொடுத்துட்டு பைபிளை வாங்குறான். அங்க என்ன ட்விஸ்ட் நடக்குதுன்னா, வார்டன் கார்டோவை பிடிக்க போலீஸ்காரங்களை வர வச்சிடறான். உடனே பைபிளை கையில வச்சுக்கிட்டு கார்டோவோட போலீஸ்காரன் துரத்த அங்க யாருக்கும் தெரியாம கை மாத்துங்கடனா ஊரே பாக்குற மாதிரி பைபிளை தூக்கி போடுறான். அப்புறம் இவனுங்க மூணு பேரும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள படாத பாடுபடுறானுங்க. அவன் ஓட இவன் துரத்த, இவன் ஓட அவன் துரத்த, ஷபா ஒரு வெளியே போலீஸ்காரங்க கிட்ட இருந்து பைபிளோட தப்பிச்சு ஓடிடுறானுங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா தப்பிப்பானுங்களா இல்லையா, தப்பிப்பானுங்களா இல்லையான்னு பாக்குற நம்மள பரபரப்பாவே வச்சிருக்கிற ஒரு சீன். அப்புறம் சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் மேல ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. அங்க ஆள் இல்லாத ஒரு ரூம் இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பைபிளை வச்சு எப்படி க்ளூ கண்டுபிடிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உடனே கார்டோ அந்த துண்டு சீட்ல இருக்கிற நம்பர் வச்சுதான் அந்த லாயர் பாக்க சொன்னாரு, நீங்க அதை கண்டுபிடிங்க, நான் போய் சாப்பிடறதுக்கு எதனா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, குப்பையில வேஸ்டா தூக்கி போட்ட பழத்தெல்லாம் ஒரு கவர்ல பொறுக்கி வச்சிட்டு இருக்கான். இவனுங்களோட சாப்பாடே வழக்கமா ஏதோ குப்பையில கிடைக்கிறதான் சாப்பிடுவானுங்க போல. இவ்வளவு வறுமையில இருந்தும் பணத்துக்கு ஆசைப்படாம நியாயத்துக்காக போராடுற நல்ல பசங்களா இருக்கானுங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஹீரோ ரஃபேலும் ராட்டாவும் சேர்ந்து வேக வேகமா இன்ட்ரெஸ்டிங்கா அந்த லாயர் சொன்ன மாதிரி துண்டு சீட்ல இருக்கிற நம்பரை வச்சு பைபிள்ல ஏதாவது குளூ கிடைக்குமானு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த துண்டு சீட்ல 4 நம்பர் இருக்கு, அதை ஒவ்வொன்னா மேட்ச் பண்ணி பாக்குறானுங்க. அப்போ அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த பைபிளோட பேஜை குறிக்குது, 2வது நம்பர் அந்த பேஜ்ல இருக்கிற சாப்டரை குறிக்குது, 3வது நம்பர் அந்த சாப்டர்ல இருக்கிற பேராகிராஃபை குறிக்குது, 4வது நம்பர் பேராகிராஃப்ல இருக்கிற வார்த்தைகளை குறிக்குது. இப்படியே அவனுங்க அந்த 4 நம்பரையும் வச்சு 4 வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறானுங்க. அந்த 4 வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அனிமல் சினிமா இருக்கு. உடனே அந்த பர்ஸ்ல இருந்த அனிமல் போட்டோவை எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தா அதுல இருந்து ஒரு 4 நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அங்க இருக்கிற செவத்துல எழுதி பார்க்கும்போது அவனுக்கு போன் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் கிடைக்குது. இதை இவனுங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் இவனுங்களை தேடி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததை குப்பையில இருக்கிற பழத்தை பொறுக்கிட்டு இருந்த நம்ம கார்டோ பாத்துடுறான். அவங்களை பார்த்துட்டு வேக வேகமா அபார்ட்மெண்ட்டுக்கு மேல போய் ரஃபேலையும் ராட்டோவையும் பின்பக்கமா தப்பிக்க வச்சு கூட்டிக்கிட்டு வந்துடுறான். அப்ப போலீஸ் இவனுங்களை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க, இவனுங்களும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு இவனுங்க ஓடுறதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இவனுங்க மூணு பேரையும் அங்க இருந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க பைக்ல அனுப்பி தப்பிக்க வச்சிடறான். எல்லா போலீஸும் இவனுங்க மூணு பேரையும் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ பர்ஸ் தேடிக்கிட்டு இருக்க நம்ம கிரிமினல் போலீஸ் இருக்கான்ல, அவன் இவனுங்க இருந்த ரூம் குள்ள வந்து இவனுங்க செவத்துல எழுதி வச்சிருக்கிற நம்பரை பாக்குறான். அதை பார்த்து இவனுக்கு ஏதோ போன் நம்பர் மாதிரி தோணுது. உடனே அவனோட போன் எடுத்து அங்க இருந்த நம்பரை டயல் பண்றான். அதே நேரம் நம்ம ரஃபேலும் ஒரு பப்ளிக் பூத்ல நின்னு டயல் பண்றான். ரெண்டு பேருக்குமே அட் அ டைம்ல ரிங் போகுது. உடனே கஸ்டமர் கேர்ல இருந்து பேசுற மாதிரி சொல்லுது, நீங்கள் டயல் செய்திருக்கும் இடம் சென்ட் பிரான்சிஸ் சுடுகாடு, காலையில் 9 மணியில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் இது ஓபன் ஆக இருக்கும்னு ஒரு வாய்ஸ். உடனே ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிருது சுடுகாட்டுல தான் பணம் இருக்குன்ற விஷயம். அடுத்த நிமிஷமே 3 பசங்களும் சுடுகாட்டுக்கு போயிடுறானுங்க. அங்க நிறைய சமாதி எல்லாம் இருக்கு, இதுல எங்கடா தேடுறதுன்னு சொல்லிட்டு கார்டோவும் ராட்டோவும் உள்ள போய் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ரஃபேலுக்கு ஒரு யோசனை வருது. உடனே பர்ஸ்ல ஒரு கேலண்டர் இருந்துச்சுல, அதுல டேட் 17 மட்டும் மார்க் ஆயிருக்கு. உடனே அந்த 17 நம்பர் எங்கேயாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தா ஒரு சமாதியோட நம்பரா இருக்கு. அதுதான் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல ஜோஸ் ஆஞ்சில பொண்ணோட ஒரு சமாதி, அதுதான் இது. ஒரு வழியே எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம்னு யோசிச்சுக்கிட்டே அந்த சமாதியில இருந்த ஒரு செயின் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான் ரஃபேல். அவன் பின்னாடி பேய் மாதிரி ஒரு குட்டி பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணை ரஃபேல் பார்த்துட்டு ஷாக் ஆகி, நீ வெளியே நிக்கிற, அப்ப சமாதிக்குள்ள யாரு இருக்காங்கன்னு கேக்குறான். அந்த பொண்ணு தான் ஜோஸ் ஆஞ்சலோட பொண்ணு பியா ஆஞ்சலோ. அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா போல. எங்க அப்பாதான் என்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு நான் திரும்பி வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போறேன், அது வரைக்கும் சேஃபா இங்கே இருன்னு சொல்லிட்டு போனாரு. நானும் 2 நாளா இங்கே தான் இருக்கேன், நீ எங்க அப்பாவை எங்கன்னா பாத்தியான்னு கேக்குது. அதுக்கு ரஃபேல் வந்து, உங்க அப்பாவை நான் பாக்கல, ஆனா இந்த செயின் தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவன் கழுத்துல இருந்த செயினை கட்டி அந்த பொண்ணோட கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள பார்த்தா அந்த போலீஸ்கார அந்த சுடுகாட்டுக்கு வந்து பாக்குறான். உள்ள கார்டவும் ராட்டாவும் இருக்கானுங்க. அவனுங்களை பார்த்துட்டு கழுத்தை பிடிச்சி தர தர தரன்னு ரஃபேல் கிட்ட இழுத்துட்டு வரான். உடனே அந்த குட்டி பொண்ணு போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ரஃபேல பார்த்து போலீஸ்காரன் சொல்றான், என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரப்பாம்பூச்சி எவ்வளவு நசுக்குனாலும் சாகாம அது முளைச்சி திரும்ப திரும்ப உயிரோட வந்துகிட்டே தான் இருக்கும், அதே மாதிரி தாண்டா நீனு சொல்லிட்டு அந்த சமாதியை உடைக்க சொல்றான். இந்த பசங்களும் அந்த சமாதியை உடைச்சி சவப்பெட்டியை வெளியே எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறானுங்க. அதுக்குள்ள ஏகப்பட்ட பணமும் கூடவே அந்த சாண்டஸோட டைரியும் இருக்கு. இப்ப புரியுதுங்களா, ஜோஸ் ஆஞ்சலோ சாண்டஸ் கிட்ட இருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு வந்த மொத்த பணத்தையும் இந்த சமாதியில தான் ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்காரு போல. இந்த பணத்தை தான் போலீஸ்காரனங்களும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க போல. அதை பார்த்த போலீஸ்காரன் சாண்டோஸ்க்கு போன் பண்ணி, டைரி மட்டும்தான் இருக்கு, பணத்தை காணோம்னு சொல்றான். ஏன்னா இவனே ஒரு கிரிமினல் இல்லையா, இவன் அந்த பணத்தை ஆட்டையப்பட பாக்குறான். அந்த நேரம் பார்த்து மறைஞ்சிருந்த குட்டி பொண்ணு போலீஸ்காரன் தலையில கல்ல தூக்கி போட்டுருது. உடனே போலீஸ்காரனை இந்த பசங்களும் அடிச்சுட்டு அவன் கையில இருந்த கண்ணை புடிங்கி ரஃபேல் மிரட்டுறான். அவனுக்கு கையெல்லாம் உதறது, என்ன பண்றதுன்னு தெரியாம என்னையாடா கற்பாம்பூச்சிங்கிறேன்னு அவன் மூஞ்சில ஒரு குத்து குத்திட்டு அந்த பணத்தையும் டைரியையும் எடுத்துக்கிட்டு கூடவே அந்த குட்டி பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஒரு குப்பை லாரியில ஏறி அவனுங்க ஏரியால இருக்கிற அந்த குப்பை கடங்குக்கு போயிடுறானுங்க. அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருது. அங்க போனதுக்கு அப்புறம் ராட்டோ அந்த டைரியையும்
ஃபாதர் கிட்ட இருந்து எடுத்த $1,000 பணத்தையும் எடுத்துட்டு போய் அவரோட வீட்டுல வச்சுட்டு கூடவே நாங்க இப்ப சந்தோஷமா தான் இருக்கோன்ற விஷயத்த வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு டிராயிங்க வரைஞ்சு வச்சுட்டு வந்துடுறோம். இங்க ரஃபேலும் கார்டவும் இப்பதாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அந்த குப்பமேடு ஃபுல்லா பணமழை பொழிகிற மாதிரி பணத்தை வாரி வாரி சந்தோஷமா இறக்கிறானுங்க. அங்க உள்ள ஜனங்களா அந்த பணத்தை பொறுக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான பணத்தை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மூணு பேரும் அந்த குட்டி பொண்ணையும் கூட்டிகிட்டு ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி யாருக்கும் தெரியாம ரொம்ப தூரம் போய் கடலோர தீவுல மீன் பிடிச்சி போட்ல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம சர்ச் ஃபாதரையும் சிஸ்டர் ஆலிவியாவையும் காட்டுறாங்க. சிஸ்டர் ஆலிவியா நைட் எல்லாம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கே வராங்க. வந்து பார்த்தா அந்த பசங்க பேசினது ரெக்கார்ட் பண்ண கேமரா கட்டுக்கடியில இருக்கு. அதை எடுத்து சிஸ்டர் பாக்குறாங்க, பசங்க பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அந்த சர்ச் ஃபாதர் ரேட்டோ வச்சிட்டு போன $1,000 பணத்தையும் டைரியையும் பாக்குறாரு. கூடவே அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வரைஞ்சு வச்சிட்டு போன டிராயிங்கையும் பாக்குறாரு. அதை பார்த்த உடனே இவரும் சந்தோஷம் ஆயிடுறாரு. அப்புறம் அந்த டைரி எடுத்து படிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா சாண்டோஸ் இதுவரைக்கும் கரப்ஷன் பண்ண மொத்த பணத்தோட டீடைல்ஸும் அதுல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான டாலர் பணத்தை கரப்ஷன் பண்ணி வச்சிருக்கான். எங்கெங்க எவ்வளவு ஊழல் பண்ணோம் அப்படிங்கறத தான் கைப்பட தெல்ல தெளிவா சாண்டோஸ் அதுல எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் படிச்சுட்டு சிஸ்டர் கிட்ட அந்த பசங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு பேசும்போது அவங்க சொல்றாங்க, அந்த பசங்க பேசின வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அதை நான் இன்டர்நெட்ல விட்டு வைரல் ஆக்கி அவங்களை காப்பாத்துறேன்னு சொல்றாங்க. சரிமா, உன் இஷ்டப்படி ஏதாவது செய்யணும் சொல்லிட்டு ஃபாதரும் அந்த டைரியை பத்தின உண்மையா மக்களுக்கு தெரியப்படுத்திடுறாரு. உடனே சாண்டோஸையும் அந்த போலீஸ்காரனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் அந்த பசங்க பேசின வீடியோ வைரல் ஆகி மக்கள் எல்லாரும் அந்த பசங்களுக்காக ரோட்ல நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பயங்கரமான புரட்சியை பண்ணிட்டு நாம என்ன சாதனை பண்ணோம்னே தெரியாம ஒரு பக்கம் இந்த நாலு பசங்களும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அருமையான படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்ஸ், கீப் சப்போர்ட் மீ.